கிரிக்கெட்டில் தாதா அப்படின்னு அழைக்கப்படுற சௌரவ் கங்குலி அவரை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இவர் ஜூலை 28 1972 ஆண்டு கல்கத்தாவில் பிறந்தார். இவரோட அப்பா பேர் சண்டிதாஸ் கங்குலி, அம்மா பேர் நிருபா கங்குலி. சௌரவ் கங்குலி ஒரு ரிச்சான ஃபேமிலியில் பிறந்தவர். இவருக்கு சின்ன வயசில் இருந்தே ரொம்ப பிடிச்ச விளையாட்டு என்னன்னா ஃபுட்பால் தான். ஃபுட்பால் விளையாண்டு நிறைய காயங்கள் ஏற்பட்டதுனால இனிமேல் ஃபுட்பால் விளையாடக்கூடாது அப்படின்னு இவரோட அம்மா ஸ்ட்ரிக்ட் ஆர்டர் போட்டிருக்காங்க. அதில் இருந்து அவர் ஃபுட்பால் விளையாட்டவே நிறுத்தியிருக்காரு. சௌரவ் கங்குலி அவரோட அண்ணன் மூலமாக தான் கிரிக்கெட் விளையாடவே ஆரம்பிச்சிருக்காரு. ஃபஸ்ட்டு ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மனாக இருந்து அதுக்கப்புறமா லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மனாக ஆனார். ஒரிசா டீம் கிட்ட அண்டர் 15 மேட்ச்சில் இவர் ப்ரொஃபஷனலாக ட்ரைனிங் எடுக்காமே செஞ்சு அடிச்சிருக்காரு. இவர் செஞ்சீவஸ் அப்படின்ற ஸ்கூலில் படித்தார். இவர் 10th படிக்கும்போது தான் ப்ரொஃபஷனலாக ட்ரைனிங்கும் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா இவர் படித்த ஸ்கூலோட கிரிக்கெட் டீமோட கேப்டனாகவும் இவரை போட்டிருக்காங்க. சௌரவ் கங்குலி சின்ன வயசில் இருந்தே ரொம்ப கோபமுடைய நபராகவும் இருந்தார். ஒரு தடவை செஞ்சீவஸ் ஸ்கூல் மேட்ச்சில் இவரை ட்ரிங்க்ஸ் கேரி பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி வேலையெல்லாம் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு அவர் ரொம்ப கோபமாகவே பேசியிருந்திருக்காரு. இதனாலேயே செலக்டர்ஸ் இவரை செலக்ட் பண்ணுறதுல ரொம்ப தாமதமாகவும் இருந்திருப்பாங்க. ஆனால் இவர் நல்லா விளையாடுறதுனால 1989 ஃபஸ்ட் கிளாஸ் டெபியூட் விளையாண்டார். அதுக்கப்புறமும் நடந்த எல்லா மேட்சஸ்லையுமே இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார். 1992 வெஸ்ட் இண்டீஸ்க்கு ஆப்போசிட்டான மேட்ச்சில் இவரை இந்தியன் டீமுக்கு செலக்ட் பண்ணாங்க. அதில் இவர் 3 ரன் எடுத்து அவுட் ஆயிருக்காரு. 1993 1994 நடந்த ரஞ்சி சீசன்லையும் 1994 1995 நடந்த ரஞ்சி சீசன்லையும் கலந்துக்கிட்டு டாப் ஸ்கோர் எடுத்திருக்காரு. அதுக்கப்புறமா 1995 1996 நடந்த திலீப் டிராஃபியில் கலந்துக்கிட்டு 171 ரன்கள் எடுத்திருக்காரு. அதில் இவரோட பெங்கால் டீமை வின் பண்ண வச்சாரு. 1996 ஆண்டில் இங்கிலாந்துக்கு ஆப்போசிட்டான மேட்ச்சில் இந்திய டீமுக்கு செலக்ட் ஆனார். ஆனால் அதில் ஃபஸ்ட்டு மேட்ச்லேயே இந்தியா தோத்துருச்சு. ஃபஸ்ட்டு மேட்ச்சில் ராகுல் டிராவிடோட பார்ட்னர்ஷிப் வச்சு 131 ரன்கள் எடுத்தார். செகண்ட் மேட்ச்சில் சச்சின் டெண்டுல்கர் கூட பார்ட்னர்ஷிப் வச்சு 255 ரன்கள் எடுத்தார். இதில் ஃபஸ்ட்டு 2 மேட்ச்லேயுமே செஞ்சுரி அடிச்சிருக்காரு. அதுக்கப்புறமா 1999 ஆண்டு வேர்ல்டு கப் டீமுக்கு செலக்ட் பண்ணாங்க. இதில் சௌரவ் கங்குலி கேப்டனாகவும் இருந்தார். அதுக்கப்புறமா சௌராஷ்டிரா டீமுக்கு ஆப்போசிட்டாக விளையாடி அதுலேயும் வின் பண்ணார். தொடர்ந்து 15 டெஸ்ட் போட்டிகளில் தோக்காமல் ரெக்கார்ட் படித்த ஆஸ்திரேலியா டீம் இந்தியாவுக்கு 2001 ஆண்டில் டூர் வந்தாங்க. 16th டெஸ்ட் போட்டியிலையும் ஆஸ்திரேலியா வின் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 17th டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலியா தோற்று இந்தியா வின் பண்ணிச்சு. 2001 கங்குலி கேப்டனாக இருந்து இந்தியா டீமை வின் பண்ண வச்சாரு. 2005 ஒரு கீப்பரை செலக்ட் பண்ணணும் அப்படின்னு இந்தியா டீம் செலக்டர்ஸ் எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கும்போது சௌரவ் கங்குலி எம்எஸ் தோனி அவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாரு. அதுக்கப்புறமா 145 பாலில் 183 ரன்கள் எடுத்து இந்தியாவை வெற்றி பாதைக்கு கொண்டு போயிருக்காரு எம்எஸ் தோனி. 28 டெஸ்ட் போட்டியில் 11 டெஸ்ட் போட்டிகளை வின் பண்ணி கொடுத்து இந்தியாவை வெற்றி பாதைக்கு கொண்டு போயிருக்காரு சௌரவ் கங்குலி. சௌரவ் கங்குலி திறமையான வீரர்களை இந்தியா டீமுக்காக செலக்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. 2008 எம்எஸ் தோனி கேப்டன்ஷிப்பில் டெஸ்ட் போட்டியில் சௌரவ் கங்குலி விளையாண்டார். அதில் எம்எஸ் தோனி சௌரவ் கங்குலிக்கு தன்னோட கேப்டன்ஷிப் பதவியை விட்டு கொடுத்தாரு. சௌரவ் கங்குலியோட டேலண்ட், கான்ஃபிடன்ஸ் இது எல்லாமே தான் அவரோட வெற்றி பாதைக்கு ஒரு துணையாகவும் இருந்திருக்கு. கிரிக்கெட்டில் தன்னோட டேலண்ட்டை காட்டி தாதா அப்படிங்கிற ஒரு செல்ல பேரையும் வாங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் ஆட்ட நாயகன் அப்படிங்கிற விருதையும் வாங்கியிருக்காரு. இந்த மாதிரியான பல ஸ்போர்ட்ஸ் பர்சனை பற்றி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணுங்கள்.